நிவர் புயலின் கூர தாண்டவத்தை விளக்கும் நிவரின் துயரம் அரை மணி நேர தொகுப்பு இன்று காலை 10:30 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. மதுரை வைகை ஆற்றில் ஆழ் உயரத்திற்கு நுரை பொங்கி வருகிறது. விவரங்களை பெறலாம். செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். ஸ்டாலின், என்ன காரணம் சொல்லப்படுது, விவரங்கள் என்ன? ஆக்சுவலி மதுரை வைகை ஆற்று எப்போதுமே வறண்டு கிடக்கக்கூடிய ஒரு ஆறாக இருந்து வரக்கூடிய நிலையில் சமீபத்தில் பெய்த மழை காரணமாக மழை வெள்ளம் ஏற்பட்டு அதனால் வைகை ஆற்றுக்கு நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க வைகை ஆறு முழுவதுமாக ஆகாய தாமரை ஆக்கிரமிப்பு கண்ணு கட்டிய தூரத்திற்கு வைகை முழுவதுமாக ஆகாய தாமரை இருக்கிறது. இதனால் நீர் வெளியேற முடியாமல் பல இடங்களில் தேங்கி இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலையில் மகிழ்ச்சியாற்றில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நுரையானது ஆளுயரத்திற்கு பொங்கி வழிகிறது. அது மட்டும் இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளை நோக்கி அவை பறந்து கொண்டிருக்கின்றன. அதிக அளவிலான வைகை ஆற்றில் கழிவுகள் திறந்து விடப்படுவதால் இது போன்ற சூழல் ஏற்படுவதாக ஏற்கனவே சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் அதை மெய்ப்பிக்கும் விதமாக தற்பொழுது வைகையில் அந்த ஆளுயரத்திற்கு நுரை படைந்திருக்கிறது. ஏற்கனவே கழிவுநீர் கலந்த வைகை ஆறுதான், ஆனால் நீர் இல்லாததால் இது போன்ற பாதிப்புகள் நமக்கு தெரியாமல் இருந்தது. தற்பொழுது நீர் வரக்கூடிய சூழலில் அந்த கழிவுகளில் அவை பட்டு தற்பொழுது நுரையாக வெளியே வந்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த நுரையானது குடியிருப்பு பகுதியில ஒட்டி இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு அச்சமடைந்துள்ளனர். இது தொடர்பாக மதுரை மாநகராட்சிக்கும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையினருக்கும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த விவகாரம் தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க, ஏதாவது பாதிப்பு அவங்களுக்கு குறிப்பா ஏற்படுதா? நிச்சயமாக ஏற்கனவே மதுரை வைகை ஆற்றை பொறுத்த மட்டும் 47 இடங்களில் வைகையிலிருந்து அந்த கழிவுகள் கலக்கப்படுவதாக ஏற்கனவே கண்டறியப்பட்டிருந்தது. இது தொடர்பாக மதுரை மாநகராட்சிக்கு புகார் செய்யப்பட்டு அந்த கழிவு நீர் கலக்கக்கூடிய பகுதியை அடைக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு கோரிக்கை மனு இருக்கிறது. இருந்தாலும் கூட அவை முறையாக சரி செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு வருகிறது. பெருநிறுவனங்களிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் வைகாற்றில் நேரடியாக கலக்கப்படுவதே இதற்கு காரணமாக கூறப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது தண்ணீர் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த விஷயமானது அம்பலமாக இருக்கிறது. இனிமேலாவது மாநகராட்சி இது போன்ற கழிவுநீர் உள்ளே கலக்கக்கூடிய சூழலை தடுத்து நிறுத்துவார் என்று பொதுமக்கள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை விரிவாக வழங்கி வைக்க நன்றி ஸ்டாலின். மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு.